வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு ஏற்கனவே ஸ்டிட்ச் பண்ண ஒரு பிளவுஸோட பேக் நெக்ல வந்து எப்படி ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பா நெக் இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஒரு டிசைன் பண்ண போறேன். சோ இந்த saree பாத்தீங்க அப்படினா மூணு கலர்ஸ் வந்து வரும். சோ இது வந்து ப்ளூ கலர் saree. ஆனா அதுல வந்து பார்டர்ல வந்து pink and yellow இருக்கு. ஸ்டிட்ச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேல வந்து நம்ம அழகா ஒரு டிசைன் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ பாப்போம். சோ இதோட オリジナル ப்ளவுஸ் வந்து pink கலர். சோ இதல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி கார்னர்ல இந்த மாதிரி புட்டா இல்லாம வரக்கூடிய ப்ளெயின் எடுத்துக்கிட்டேன். சோ ப்ளெயின் எடுத்துட்டு இதல வந்து பாத்தீங்கன்னா 0.5 அளவுக்கு வர்ற மாதிரி வச்சு சைடுல ஃபுல்லா வந்து தச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப் இந்த அளவுக்கு வந்து நான் தச்சிருக்கேன். மடிச்சு 0.5 இருக்கிற மாதிரி இங்க ஒரு ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அதுதான் இது. சோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இது அப்படியே பிரட்டணும். பிரட்டறது ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி நீங்க ஒரு கம்பு குச்சியோ இல்லனா டூத் பிக் வச்சுக்கோங்க. நான் வந்து இங்க வந்து பின் வச்சிருக்கேன். சோ இத வச்சு இந்த மாதிரி மடிச்சு உள்ள தள்ளணும். அப்படினா அப்படியே உள்ள போகும். போக போக நம்ம என்ன பண்ணனும்னா அது அப்படியே உள்ள தள்ளிக்கிட்டே போகணும். சோ இது வந்து புடிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே திருப்பி வந்துடும். சோ இந்த மாதிரி இதோட அளவு பாத்தீங்கன்னா 0.5 அளவு இருக்கும். சோ இதே மாதிரி ஸ்ட்ரிப்ஸா நான் வந்து பிங்க் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் எடுத்திருக்கேன். சோ ப்ளூ கலர் வந்து சாரியோட துணி. சோ இதுலயும் வந்து நான் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சோ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பிக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் வந்து நான் உள்ள இருந்து பிரட்டி எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நமக்கு பினிஷிங் கிடைக்கும். சோ இதுல என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி உள்ள அந்த ஸ்டிச்சிங் வருது இல்லையா, இந்த லைனை வந்து உள்ள வச்சுட்டு மேல வந்து அந்த ஸ்டிச்சிங் வராத லைனா அப்படி வச்சுட்டு நம்ம லைட்டா அயன் பண்ணிக்கிறோம். சோ அப்போ வந்து அந்த ஸ்ட்ரிப்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதே வந்து தெரியாம இருக்கும். சோ இதே மாதிரி இந்த இருக்கு இல்லையா, இந்த லைனை வந்து உள்ள வர்ற மாதிரி வச்சுட்டு மேல இது மட்டும் தெரியற மாதிரி இந்த ஸ்டிப்ஸ வந்து ஃபுல்லாவே அயன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இது வந்து சின்ன ஸ்டிப்பா இருக்கறனால நான் ஸ்ட்ரைட்னர் வச்சு அயன் பண்றேன். நீங்க அயன் பாக்ஸ் வச்சே நீங்க அயன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம பிளாட்டா அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைன் வந்து டச் லைன் வந்து உள்ள இருக்கணும். சோ மேல பாக்குறதுக்கு பினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கணும். பாத்தீங்கன்னா நான் எல்லா ஸ்டிப்ஸையும் வந்து அயன் பண்ணி வச்சிட்டேன். சோ அயன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது நல்லா ஸ்டிஃபா நிக்கும். சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை வந்து பிளவுஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். நான் வந்து டைரக்டா பிளவுஸ்ல வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதே அளவுக்கு ஒரு துணி எடுத்து கட் பண்ணிட்டு அதுல வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் மாதிரி பிளவுஸ்ல வச்சும் தைக்கலாம். சோ இதுதான் வந்து ஸ்டிச்சு பிளவுஸோட பேக் சைடு. நான் வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் பா கழுத்து வச்சிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலரை வந்து இந்த மாதிரி இந்த ஹரிசாண்டலா நான் வந்து வைக்க போறேன். சோ ஹரிசாண்டல் ஸ்டிப்பா வந்து இதுக்கு அடுத்து ஒவ்வொன்றுக்கு அடுத்து வந்து நம்ம நல்லா நெருக்கமா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலரை வந்து வெர்டிக்கலா வைக்கணும். சோ இந்த மாதிரி வச்சு மேல மட்டும் தையல் போடுங்க. அதே மாதிரி பிங்க்கு வந்து சைட்ல மட்டும் தையல் போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜிக்ஸாக்கா வந்து அதை வந்து பின்ன போறோம். சோ பின்னதுக்கு அப்புறமா நமக்கு வந்து செஸ் போர்டுல வரும் இல்லையா, அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ப்ளூ அண்ட் பிங்க் வந்து மிக்ஸ் ஆகி வரும். சோ இந்த மாதிரி ஸ்டிப்ஸை வந்து
இந்த சைடு ஃபுல்லாவே ப்ளூ கலர் வச்சு தைக்க போறேன் இந்த சைடு ஃபுல்லாவே பிங்க் கலர் வச்சு தைக்க போறேன் சோ அதுக்கு மேல என்ன ஆகும்னா இது தச்சது தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக லேஸ் வச்சு தைக்க போறேன் सो इत वो गोल्डन कलर ब्लाउज अभी ना गोल्डन कलर लेस एस वो नेक वो सो मेल नम मरे अभी वो स्टिच पड़ेमें लेस वो अब सुी नम लेस वो फा इंतना वरीमें लेस वो अदारी पार्टल नम लेस वे तचो अब मेल स्टिच पड़ा सो ना स्टिच पड़े उ काम करें सो पाती ना तचिटे ना सुनमारी मेल की ब्लू कलर को लेफ्ट वो पिंक सो नाम पड़पर अब विनपर नम चोर्ड वो अंतमी और पिंक और ब्लू अभी कामेन पिन्नपर सो पिन्नी मुड़चमा फैनला सैडू स्टिच अब डिसेन ओर मुड़ी अदक सुरे वे लेस वो अड़चरला रोम सिंपलान डिसेन इत मट वेलेिप्स एड़क मट वेले एपी पिंड अभी कामिक डिसेन वो नमक को चेस बोर्ड अंदमर उन्न कलरे तचो इतडू नम अलग पिछड़ी नीटा वो तक इत तक कष्ट बट ना पड़ना सैड फे पिं कुछ अदक नम फिच पड़ो अब रेडी आती ना वो एल सैडमें अलग तचिटे सो पाक रोम अलगान डिसेन क सो ना सुनमारी फोर सैडू लेस वे स्टार्टिंग तक सो कई आरमिक कलत आरमिक सैडल अब फा सुी वे वे मुना मुना पाट वो सो इत व ना वो लेस वे तचिटे फिनीिंग वो एप्डी कामिका अब ना फे फिनी पड़िटे सो सैडल अल्वक ना वो लेस वे स्टिच पड़े ना सुनमारी फर्स्ट लेस वे तचिटे अदार्टिंग एंड वाको फ्रंट पार्ट वा अब दड़व अड़चों अब फिनीिंग सूपरा ना इत वयल पटेसो रईट सैड लफ्ट सैडी रे तयल पटे सो अभी पाड़ा सैडम सो इत सैड तूकाम तूकाम सो अ रे स्टिच पटे लेस मेल सो इतक मेल वो अब स्टोन वरला अब बीच बीच वे तचिक वो इवे वो रोम ग्रांडान डिसेन मारे ऐना ना स्लीव्स डिसेन वे स्लीव पाती तुणियों करय मट वचर अद्क मेल लेस वर्क पड़े मारे इंजोर स्कोयर डेप वे सुतियों लेस वर्क पड़े सो पाती रोम ईसियान बट रोम ग्रांडा सो नहीं ब्रैडल तचिकल सो ट्रे पड़ी पांग डिसेन पड़लाणी कट पड़ी एड़े डिसेन पड़े अद मेल वो तक अच्छा अब हेविया अभी
ना इतमारी मेलये वे तचर रोम सिंपलान डिसेन ना चेक्ड वो तुणी इलेना लेस विकाया सो इत साटीन लेस विकेस वू तक इन अलग सो ट्रे पड़ी पांग मल्टि कलर वरकू सारीस रे कलर इतमारी पड़ी पाक सो ट्रे पड़ी पाटेटे उमो फीडपेक मरकाम नम चल सब्सक्राइब पन्नुंगा थैंक यू।